வணக்கம் நேயர்களே, உங்களது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறு காப்பிர் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிப்பது அரண் என்கிறது திருக்குறள். ஒரு அரண் என்ற பருகின்ற கோட்டையானது எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் காவல் செய்ய வேண்டிய இடம் சிறிதாக இருக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன், காக்கப்படக்கூடிய இடம் பெரிதாக இருக்கும். அதன் மூலமாக நம்மை எதிர்த்து தாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பகைவர்களின் ஊக்கத்தை, ஆற்றலை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக அந்த கோட்டை இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த கோட்டை அப்படியே, இந்த அரண் அப்படியே காப்பீடுகளுக்கும் பொருந்தி வருகிறது. காப்பீடு நாம் செலவிடக்கூடிய தொகை சிறிதாக இருக்கும், ஆனால் இழப்பு ஏற்பட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன், அதற்கு காப்பு ஈடு மிக பெரிதாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய துன்பத்தின் ஆற்றலை முறிக்கக்கூடியதாகவும் இந்த காப்பீடு இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது காப்பீடுகள், குறிப்பாக பொது காப்பீடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக பொது காப்பீட்டுத்துறை நிபுணரும் ஆலோசகருமான திரு என் தியாகராஜன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த துறையிலே ஏறத்தாழ 21 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். அதனோடு கூட இந்த காப்பீட்டுத் துறையிலே இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபெடரேஷன் என்ற அமைப்பிலே தொடர்ந்து 2வது முறையாக அகில இந்திய அளவிலான துணைத் தலைவராகவும் செயலாற்றி வருகிறார். மேலும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தினுடைய 7-ஸ்டார் என்று சொல்லக்கூடிய 7 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு முகவராக, ஏஜென்ட்டாக கடந்த தொடர்ந்து 9வது ஆண்டாக அவர் செயலாற்றி வருகிறார். அவர் இதுவரை 11 கோடி ரூபாய் அளவுக்கு கிளைம் பெற்று தந்திருக்கிறார் தனது வாடிக்கையாளர்களுக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திரு தியாகராஜன் அவர்களை நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்கள் சார்பிலும் நமது நிகழ்ச்சிக்கு வருகை வருகை நான் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த காப்பீடு அப்படிங்கிறது ஸ்பெஷாலிட்டி, நம்ம செய்ய வேண்டியது மிக குறைவான முதலீடாக இருக்கலாம் இல்லையா, ஆனால் கிடைக்கக்கூடியது மிக பெரியதாக இருக்குது. முதல்ல அந்த பாலிசியை, அது அந்த கிடைக்க அது எப்படி தராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டுங்களேன் சுருக்கமாக. பொதுவாக நம்ம காப்பீடு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் ஆரம்பத்திலேயே. திருவள்ளுவர் பயன்படுத்தி தொகை நம்ம, அதாவது இப்போ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிற மாதிரி, சிறு கடுகு தான் ஆனால் அதனுடைய சுவை வந்து நமக்கு எப்படி நமக்கு சமையலில் உதவுதோ அது மாதிரி காப்பீட்டு துறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த துறையிலையுமே பொது காப்பீட்டு துறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை ஈடுபா அதில் கொடுக்குற பணம் வந்து ரொம்ப குறைவு தான். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு ஃபயர் இன்சூரன்ஸுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு தீ விபத்துக்கான ஒரு காப்பீடுன்னு எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வருது. ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 30 ரூபாங்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். ஆனால் 1 லட்ச ரூபா கிடைக்குது நமக்கு. ஓ, அதுதான் அதனுடைய மகத்துவம். சரி, ஆனால் யானை வாங்கிடுவாங்க, ஆனால் அங்குசம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் வீடை கட்டிடுவாங்க. இப்போ முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு பற்றி பேசுவோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறத பற்றி. ஆனால் அங்குசம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அந்த ஹவுஸ் இன்சூரன்ஸோடைய முக்கியத்துவம் என்ன, அது ஏன் எடுக்கணும்? முதல்ல வந்து ஹவுஸ் பில்டிங்குக்கு எதற்காக நம்ம காப்பீடு எடுக்கணும், எந்த மாதிரி காப்பீடு எடுக்கலாம்னு சொல்லுங்களேன் சார். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி யானை வாங்கிறதுக்கு தயங்காதவங்க அங்குசம் வாங்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அறிவு முதிர்ச்சியோடு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்காங்க. அதில் வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபயர் இன்சூரன்ஸில், இந்த ஃபயர் இன்சூரன்ஸை என்னென்னலாம் கவர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபயர் ஜென்ரலாக ஏற்படக்கூடிய மின்சார கசிவினால் ஏற்படக்கூடிய ஃபயர், அல்லது இந்த கேஸ் வெடித்து ஏற்படக்கூடிய ஃபயர், இது மாதிரி பொதுவாக ஏற்படக்கூடிய தீ விபத்துகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம், அந்த மாதிரியான இட வெள்ளம், எர்த்குவேக்கு, அப்புறம் வெளியிலிருந்து இயற்கை ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெளியில் ஏதாவது ஒரு கலவர கூட்டம் வந்து அவங்க இதை அவங்க மூலியமாக ஏதாவது ரயாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னால், அது மூலியமாகவும் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்லேருந்து இழப்பு இடம் வந்து நம்ம வந்து இந்த ஃபயர் பாலிசி மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம். அது போக பில்டிங் ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் ஹவுஸ் ஹோல்டு கண்டன்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பொருள்கள், அதுக்குன்னு தனியாக காப்பீடு இருக்குது. இரண்டுக்கு என்ன வேறுபாடு, இரண்டுமே தனித்தனியாக எடுக்கணும், எப்படி எடுக்கணும் சார்? இப்போது ஃபயர் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்படின்னா, இப்போ சொந்தமாக வீடு வச்சுருக்கிறவங்க வீட்டுக்கு தனியாக எடுத்துக்கலாம், ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு எடுத்துக்கலாம்.
அதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, ஒரு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குது பிரீமியத்தில். பத்தாண்டு அளவில் எடுக்கும்பொழுது பிரீமியம் காப்பீட்டு தொகை அதிகமாக போகும்பொழுது அதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ சார், நான் வந்து சொந்த வீட்டில் இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், ஆனால் நிறையா என்னோடய வேல்யூபிள்ஸ் நிறையா இருக்குது, கோல்டு வச்சுருக்குறோம், நிறையா ஃப்ரிட்ஜு டிவியை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா 2 லட்சரூபாய்க்கெலாம் வாங்குகிறாங்க, அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹவுஸ்ஹோல்டு இன்சூரன்ஸுங்கிறத எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹவுஸ்ஹோல்டு இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணலாம், வீட்டில் யார் இருக்கிறாங்க, வாடகைக்கு இருக்கிறவங்களும் எடுக்கலாம். அதில் வந்து இப்போ என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது உதாரணத்துக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நீங்கள் வச்சுருக்கிற நகைகள், அது இல்லாமல் வந்து இப்போது ஈவன் பட்டு புடவை அதெல்லாம் கூட வந்து ரொம்ப உயர்ந்த அளவில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் கூட நீங்கள் இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸில் நீங்கள் கவர் பண்ணலாம். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன எல்லா பில்லு கொடுக்கணுமா, எப்படி எடுக்கிறது? இந்த பாலிசி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷன் தான் வந்து, இப்போது வாஷிங் மிஷின் அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற டிக்ளரேஷன், அதோடய சீரியல் நம்பர், பில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் அதோட உங்கள் ப்ரொப்போசலோடு எடுத்து கொடுத்துர்லாம். அல்லது வந்து நீங்கள் அந்த சீரியல் நம்பர், அதை எப்போ வாங்குச்சு, அதனுடைய வேலை இன்றைக்கி என்ன மதிப்பு, அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறித்து கொடுத்துர்லாம். இந்த நகைகளை பற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த பில்லை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி என்னென்ன நகை, வளையல், செயின் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அல்ல சார், எங்கள்கிட்ட பில் இல்லைன்னா வந்து எங்கள் கல்யாணத்தின் போது போட்டது, அம்மா அப்பா போட்டது, அதெல்லாம் இப்போ பில்லெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி தேதியில் என்ன விலை இருக்குங்கிறத நீங்கள் போய் ஒரு நகை கடையில் போய், அங்கே வந்து அசஸர்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து, அவங்கக்கிட்ட ஒரு வேல்யூவர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வேல்யூவேஷன் வாங்கிட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலே போதுமானது. சரி, அதே போல் நகைகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நகைகளுக்கு வீட்டில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு மட்டும்தான் காப்பீடு தருவீங்களா, இல்லை எப்படி, நகைகளுக்கு எந்த மாதிரியான காப்பீடு? சார், நகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு பார்ட்டில் தான் நம்ம கவர் பண்ணுறோம். ஆல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வகையான இதில் இருந்தாலும் கவரேஜ் இருக்குதுங்க. அதாவது உதாரணத்துக்கு வீட்டில் ஏற்படக்கூடிய தீ விபத்தினாலேயோ, அல்லது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிடுறீங்க, திருடர்கள் வந்து ஹவுஸ் பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதுக்கு கவரேஜ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அந்த நகைகளை போட்டுட்டு வெளியில் போகிறீங்க, செயின் ஸ்னாச்சிங் நடக்குது, அந்த இதுக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்குது. இல்லை, நான் வந்து இந்த நகையெல்லாம் நான் கணக்கு கொடுத்துருக்குறேன், ஆனால் நான் இதை பேங்க்கில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறீங்க, பேங்க்கில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாகி அங்கே வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு, அங்கே சில சமயம் பேங்க்கில் கூட தெஃப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் கூட அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த பாலிசி மூலமாக. இப்போ மூணு இடத்துலையும் அதுக்கு கவர் ஆகுது நகையை பொறுத்தவரை. கண்டிப்பாக சார். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான காப்பீடு எடுப்பதற்கு வேறு என்னென்ன வந்து ஆவணங்கள் தரணும், எப்படி வந்து யார் வந்து எடுக்கலாம், தகுதி நிலை என்ன? இதுக்கு வந்து தகுதிங்கிறது கிடையாதுங்க சார். நமக்கு வந்து இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு தகுதி கிடையாது சார். இது வந்து இங்க வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரிமையாளர், ஒரு வீட்டுக்கு உரிமையாளரோ, அந்த சொந்த வீட்டு பொருட்களுக்கு உரிமையாளர், அவங்க பேர்ல வந்து ப்ரொபோசர் வந்து அவங்க அதை எடுத்துக்கலாங்க சார். இதுக்கு வந்து தகுதிங்கிறது அது ஒன்று தான். மற்றபடி வந்து நீங்கள் ப்ரொப்போசல் கொடுக்கும் பொழுது எப்போவுமே நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஏஜெண்ட்டாக நாங்கள் வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற விஷயங்களை முழுக்க சரியான முறையில் கொடுங்க. அதாவது நான் 1 லட்சரூபாய்க்கு நகை வச்சுருக்கிறேன்னா 1 லட்சரூபாய்க்கு நம்ம இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து 50,000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அண்டர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். நாளைக்கு அது கிளைம் கிடைக்கும் பொழுது அதில் வந்து என்ன அந்த வேரியேஷன் பார்ப்பாங்க, எவ்வளோ சதவிகிதம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இழப்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வருத்தப்படக்கூடாது. ஓகே, ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிசினஸ் டைரி. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஆமாங்க சார், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோங்க. ராணிங்க பேரு. சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. நகைகளுக்கு எப்படி இன்சூரன்ஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க, ரைட். ஓகே, மேற்கொண்டு தகவல் ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்காரு, மேற்கொண்டு தகவல் கொடுப்போம். சொல்லுங்க. ஜெல் இன்சூரன்ஸ் உண்டானு கேக்குறீங்க சார். வீட்ல இல்ல, நான் மட்டும் தான் தனியா இருக்கறங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இதுக்கு எப்படி என்ன? இல்ல, தனியா இருக்கீங்களா, ஹாஸ்டல் அது மாதிரி தங்கி இருக்கீங்களா, எப்படி? இல்ல, வீட்டுல தான் இருக்கீங்க. சரி,
அதற்கு எப்படி காப்பீடு பெறலாம், எப்படி அதை காப்பாற்றலான்னு கேட்குறீங்க. ரைட், உங்களுக்கு தேவையான பதில் நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்கள் சார். சார், அது ஜுவல்லுக்கு மட்டும் தனியாக நீங்கள் வந்து ஜுவல்லுக்கு மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஆல் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, அந்த பாலிசியில் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து வீட்டில் இது வந்து வீட்டுக்குள்ளார இருக்கிற பொருட்களுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வீட்டுக்குள்ளார இருக்கிற பொருட்களுக்கு என்னெல்லாம் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இந்த நகைக்கு உண்டான காப்பீடும் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். அதை என்ன எப்படி எடுத்துக்கணுன்னா, நீங்கள் என்னென்ன உதாரணத்துக்கு வளையல் வச்சுருக்கிறீங்க, இப்போ மோதனம் வச்சுருக்கிறீங்க, செயின் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு இதுக்கெல்லாம் இன்னத்த வேல்யூ என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஒரு 40 பவுன் நகை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 40 பவுனுக்கு நீங்கள் வாங்கும் பொழுது விலை கம்மியாக இருந்திருக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகை விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, அதுக்கு வந்து நீங்கள் நகை கடையில் போய் அங்கே வந்து அந்த நகை மதிப்பீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து ஒரு அந்த ஒரு ஆவணங்களை வாங்கி, ஒரு ரசீது மாதிரி வாங்கி, அதை நீங்கள் கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ அல்லது உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை காப்பீடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பதிலை நிபுணர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு அவர்கிட்ட கேள்வி கேட்போம். சார், இப்போ எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் வந்து கவர் உண்டு, எதற்கு கிடையாதும்பாங்க? சார், இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது வேல்யூபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ், ஈவன் நம்ம வந்து கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, சில பேர் வந்து இந்த பெரிய ஓவியர்களோட இந்த ஓவியங்களை வீட்டில் வச்சு. ஆமாம், அலங்காரம் இருக்குதுங்க. அதாவது இப்போ தஞ்சாவூர் ஓவியங்கிற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாலாம் இருக்கு. நம்ம கோடியிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வரும்போது அது ஆமாங்க. ஒன்றுக்கு நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் வந்து ஓவியங்கள்லாம் நான் வந்து பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளட்டில் வந்து கவராஜ் ஆகி நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்கு காப்பீடு கொடுத்துருக்குறோம். அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் இந்த மிக்சி, கிரைண்டர், எதுவாக இருந்தாலுமே இதில் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர் பண்ணலாம். சரி, அதே போல் பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். யாராருக்கு உண்டு, எப்படி பண்ணலாம்? சார், இந்த பொது காப்பீடு, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி மனித விபத்து காப்பீடுன்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம இந்த பாலிசிலேயே இருக்குங்க சார். இதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம். இதில் அவங்களுக்கு ஏதாவது விபத்துனால, உதாரணத்துக்கு ஒரு நாய்க்கடினாலேயோ அல்லது ஒரு பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொன்னா கூட, போற வழியில நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க அதுக்குமே அது வருதுங்க. அது 1 லட்ச ரூபா நமக்கு பண்ணிருந்தோம்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கவரேஜ் கொடுக்கறோம். இது எப்படி இன்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கணுமா இல்ல ஒட்டுமொத்தமா எடுக்கறாங்களா? இது எல்லாமே வந்து நம்ம அந்த ப்ரொபோசல்ல ஒரு நேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சார். அதுல நம்ம லிஸ்ட் மேக்ஸிமம் எத்தனை பேர் முடிக்க எடுத்துக்கலாம்? 4 பேர். அது மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்துக்கலாம் சார். ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார். மெடிக்கல் கிளைம் எடுத்துக்கிட்டீங்க, ஃபேமிலி ஃப்ளோட்டர்னா 4 பேர் தான் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அந்த அதுலயுமே வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னா 4 பேருங்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை, ஒருத்தருக்கு 3 குழந்தை கூட இருக்கலாம், 4 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் கேள்வி கேட்கறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் நாங்கள் 4 பேருக்கு தான் கவர் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் அந்த யாருக்குங்கிறது வந்துடும். மற்றபடி வந்து ஓகே. பரத் ஒரு நேயர் காத்துட்ருக்காரு, அவர்கிட்ட கேள்வி கேட்போம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. புதுசா வாங்கின வண்டி எல்லாம் வந்து வச்சிருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத விதமான லைட்ல இருக்கும் போது, ஏதோ நம்ம கவனக்குறைவு இல்லாம இருக்கும் போதே அது எப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா, அது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா நாங்க எஃப்ஐஆர் போட்டு தரமாட்டோங்கிறாங்க. ஆனா வண்டி வாங்கின உடனே நம்பரும் கொடுக்க மாட்டாங்க. புது வண்டியை சொல்றீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி புது வண்டி வாங்க. புது வண்டி நம்பர் போடாமல் இருந்தால் எப்படி வாங்கலாம்? நீங்க வந்து இது காப்பீடு வாங்கிருக்கீங்களா? இன்னும் காப்பீடு வாங்கல இல்லையா? மோட்டார் வாங்கின காப்பீடு இதில் வந்துடுதுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாங்கும் பொழுது அவருக்கு வந்து காப்பீடு கொடுத்துதான் வண்டியே கொடுப்பாங்க. காப்பீடு இல்லாம வண்டி வெளியவே வராது.
அதே மாதிரி பதிவு பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு உரிமையாளருக்கு வண்டியை கொடுக்குறாங்கன்னா பதிவு எண் இல்லாமையோ அல்லது காப்பீடு இல்லாமையோ கொடுக்க மாட்டாங்க. பதிவு எண் சொல்லி வரத்துக்கு லேட் ஆகும். அவளுடைய வந்துருவாங்க கண்டிப்பாக, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் வந்து வண்டி தொலைஞ்சு போகிறதுக்கு வந்து காப்பீடு தான் முக்கியம், ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது அடுத்தது தான் வரும். அதனால் நம்ம அந்த அந்த வண்டி எங்கே எடுத்தாங்களோ அந்த கம்பெனிக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து தெளிவாக சொல்லணும். இவங்க வந்து தெளிவில்லாம சொல்லிருந்தாங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். இவங்க அந்த கம்பெனி அணுகி அவங்க மூலமா அந்த டாக்குமெண்ட் வாங்கி அவங்க மூலமா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி போ காவல் துறையில கொடுத்து அவங்க அதை வந்து பதிவு பண்ணி அதுக்கு உண்டான இழப்பீடு கண்டிப்பா வாங்கிக்கலாம் சார். அது ஏற்கனவே காரைக்குடியிலேருந்து அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லி ஒரு லட்சம் ரூபா முடிக்க இருக்கு, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கான வழிகாட்டுதலை சொல்லுங்கள். முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மதிப்பில் அது வந்து 10 லட்சமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு நகை மதிப்பீட்டாளர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கும்பொழுது அதனுடைய மதிப்பு வந்து இன்னும் கூடவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அந்த மதிப்பீட்டுக்கு உண்டான ரசீது கொடுப்பாங்க இவ்வளவு அப்படின்னு சொல்லி, அந்த ரெசிப்ட் கடையோட நேமோட இருக்கிற ரசீதை வாங்கிட்டு போய் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயோ அல்லது ஏஜென்ட்டையோ வர வச்சு நீங்கள் அதை காமிச்சு அதுக்கு உண்டான காப்பீடு நீங்கள் எடுத்துக்கலாம் சார். அதே போல் கிளைம் வாங்குறது இருக்கு இல்லையா, முக்கியமானது வந்து காப்பீடு கொடுத்துட்றோம். கிளைம் பெறும்பொழுது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், எப்படி கிளைம் வாங்குறதுன்னு சொல்லுங்களேன் சார். கிளைம் வாங்குறது அப்படிங்கிறது இப்போ வந்து உதாரணத்துக்கு வீடு வந்து ஃபயரில் மாட்டி அடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளைம் வரும்பொழுது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் பண்ணுறது ஒன்று, மார்க்கெட் ரேட்டில் அன்றைக்கி பண்ணும்பொழுது பண்ணுறது ஒன்று. இல்லை சார், இன்னொரு ஒரு 5 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கிளைம் வருது அப்படிங்கிறப்போ அப்போ வந்து அன்னைக்கு எல்லாம் இடிச்சுட்டு கட்டும்போது கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகிருக்கும். அதனால் வந்து அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி விலையை மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு வகையாக கேள்வி இருக்கும் அந்த ஃபார்ம்லேயே. அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அன்னைக்கு தேதியில் இடித்து கட்டும்பொழுது என்ன செலவாகுதோ அந்த செலவினங்களை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃபயர் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் பண்ணும்பொழுது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்னா எஃப்ஐஆர் நீங்கள் வந்து வாங்கணும். ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து அவங்க எண்ணத்தினால சட்டு இந்த இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆவணங்களை வாங்கி நீங்கள் உங்களுடைய கிளைம் அந்த இன்டிமேஷன் லெட்டர் முதல்ல கொடுக்கணும் கம்பெனிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அதிலிருந்து அவங்க கிளைம் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எஸ்டிமேஷன்லாம் இவ்வளோ ஆகும் அப்படிங்கிற எஸ்டிமேஷன், இந்த எஃப்ஐஆர், அப்புறம் தீ விபத்தில் அவங்க தீயணைப்பு துறையிலேருந்து ஒரு தகவல் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சர்வேயர் அனுப்புவாங்க. அந்த சர்வேயர் அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மதிப்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு உண்டான மறுபடியும் வீடை புதுசாக கட்டிட்டு நீங்கள் அந்த இழப்பீடு வாங்கிக்கோ சார். இப்போ நிகழ்ச்சி ஏறத்தால் நிறைவேற்றியும் திருவாரூர் வந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ இந்த எல்லா இன்சூரன்ஸ் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் கண்டிப்பாக சார். அதை பற்றி சுருக்கமாக சொல்லி முடியும் சார். இப்போது இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் மட்டும் இல்லாமல் பர்க்லரி அதாவது தெஃப்ட் நடக்கிறது, பிரேக் டவுன், நம்ம ஏசி பிரேக் டவுன் ஆகிறது, ஃப்ரிட்ஜு பிரேக் டவுன் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எதுக்கு பிரேக் டவுன் ஆகிறது அது மாதிரி எடுத்துக்கலாம். பர்சனல் ஆக்சிடெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல் ரிஸ்க்குங்கிற முறையில் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜுவல்ஸு உங்களுடைய கம்ப்யூட்டர்ஸு லேப்டாப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை தவிர பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, தனிநபர் விபத்து காப்பீடு நீங்கள் இதே எடுத்துக்கலாம் சார். இது எல்லாத்துக்குமே தனித்தனி பாலிசியாக எடுக்கணுமானா தேவையில்லை. இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் பாலிசியில் ஒரு அம்பர்லா பாலிசி இது, இதுலேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே இதில் எடுத்து ஒரே குடையின் கீழ் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இதை எடுக்கிறதுனால என்ன, இப்போ தனித்தனி பாலிசியாக எடுக்கிறதுனால என்ன வருதுன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார், பிரீமியத்தில் டிஸ்கவுண்ட். ஓகே, ரொம்ப அருமையாக இன்றைய புது காப்பீடு சம்பந்தமாக நம்மளுடைய குறைத்த நேரத்தில் நிறைவான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நமது வாசகர் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார், நன்றி. நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம் நேயர்களே.